வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியிலிருந்து மீண்டெடுத்து கடைசி அவரில் ஒரு நல்ல பயம் வந்ததுனால மார்க்கெட் பார்த்தோம்னாக்க நிஃப்டி வந்து ஒரு நியூ ஹை கிளைம்பு 18,400 மேலே முடிவடைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 92 புள்ளிகள் அதிகரித்து 18,421.55 முடிவடைந்திருக்கிறது. மேலும் இந்த மெயின் அந்த இன்ட்ராடே லோ வந்து பார்த்தீங்கன்னாக்க 18,282. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு பெட்டர் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அட்வான்ஸ் பார்த்தோம்னாக்க 965, டிக்ளைன்ஸ் வந்து 1005. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் வெரி வெரி ஆக்டிவ் டு இன்ஆக்டிவ் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 81.13 உள்ளது. மேலும் துறைவாரியாக பார்க்கும் பொழுது நிஃப்டி பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏறியது. மெயினாக இன்றைக்கி லாஸ்ட் அவரில் பார்த்தோம்னாக்க ஐடியில் வந்து ஒரு நல்ல பையிங் வந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் முக்கிய காரணம். மேலும் இறங்கிய பங்கல் பார்க்கும் பொழுது மீடியா, ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு 2% விழுந்திருக்கு. ஸோ 14.63, இட் இஸ் குட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பங்குகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக், டாக்டர் ரெட்டி, ஹீரோ மோட்டோகாப், டிவிஸ் லேப், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதானி போர்ட் இவையெல்லாம் இன்றைய தினம் சந்தைகளை ஏறி நிறுத்திய பங்குகள் என்று கூறலாம். மேலும் தங்கத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 88 ரூபாய் அதிகரித்து 52,806. வெள்ளி 219 ரூபாய் குறைந்து 62,230. குருடாயில் 78 ரூபாய் இறங்கி 6,903 மணியமாக கொண்டிருக்கிறது. குருடாயிலை பொறுத்தவரை நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எவ்ரி ரைஸ் செல் அண்ட் பை இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அமைந்த குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஆசியா அண்ட் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் தேர்ட் குவார்டர் ஏர்னிங்ஸ் இருக்கக்கூடும். மேலும் யூஎஸ் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்தோன்னா கூலிங் ஆஃப் இன் அக்டோபர். அதுமாரி சைனா வந்து பார்த்தோம்னாக்க நிறைய இந்த எக்கானமியை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான யுக்திகளை கையாண்டுருக்காங்க. அதேமாரி அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் பேக்கேஜ் மெயினாக இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவையெல்லாம் ஒரு பெட்டர் நியூஸ். மேலும் இதை விட ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா பாசிட்டிவ் மீட்டிங் பிட்வீன் ஜோ பைடன் அண்டு சைனாவுடைய பிரசிடெண்ட் இந்த G20 மீட்டிங்கில். அதனால் ஈஸிங் ஆஃப் அ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ அதனால் யூஎஸ் ஃபியூச்சர் பார்க்கும் பொழுது ஒரு 0.5% மேலவே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் அக்டோபர் இன்ஃப்ளேஷன் பார்த்தோன்னா ஒரு 3 மாதத்து லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக சிங்கிள் டிஜிட்டில். ஸோ இவையெல்லாம் ஒரு பெட்டர் மூமெண்ட் டுடே இன்றைக்கி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இதை தவிர மெயின் சென்டிமெண்ட் என்னென்னா எஃப்ஐஐ வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் பூஸ்டர் டு த மார்க்கெட். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது கேஸ் துறையை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஃப்ரெஷ் பையிங் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூவேஷன் பார்த்தோன்னா இறங்கியிருக்கு, ப்ளஸ் இந்த குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் பேங்கிங் ஸ்டாக்ஸும் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் பையிங் வந்திருக்கு. அதுமாரி பேங்க் நிஃப்டியும் கெயின் மோர் தன் 0.5%. ஐசிஐசிஐ பேங்க் நல்லா ஏறி இருக்கு. அதுபோல் ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் எல்லாமே ஏறி இருக்கு. அதுபோல் டெக் ஸ்டாக்ஸும் பார்த்தோம்னாக்க ஒரு பவுன்ஸ் பேக் இந்த லாஸ்ட் 1 hour இட்ஸ் கம்மிங் டு த பாசிட்டிவ் டெரிட்டரி. கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி ரெக்கவர்ட் பை 1.5% சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க விமார்ட், டிமார்ட் அண்ட் அதானி போர்ட். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு த்ரோ பேக் டு த நார்மல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அந்த இன்ஷியல் ஆஃப் த செஷன் அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் விழ ஆரம்பிச்சது. மறுபடியும் அந்த சப்போர்ட் வந்து 18,282 எடுத்து தென் பையிங் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் 1 hour இட் அஸ் டச் த நியூ ஹை 18,427. த லாஸ்ட் ஆஃப் அவர் ஆஃப் த செஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஐடி தான் மெயினாக
த த்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபார்ம்ட் ஏ புல்லிஷ் கேண்டில் டெய்லி ஸ்கேலில். அதனால் இது என்ன சொல்லுதுன்னா, இந்த லாங் லேடர் ஷோ இண்டிகேட்டிங் இந்த ஷேடோ பார்த்துக்கும்போது ஒரு சப்போர்ட் வந்து பேஸ்டு பையிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை இண்டிகேட் பண்ணுது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஹையர் ஹைஸ் ஃப்ரம் த லாஸ்ட் த்ரீ செஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த 18,350 நம்ம முதலே சொல்லியிருக்கோம், அதான் லக்ஷ்மன் ரேகா. அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த அப்மூவ் பார்த்தோம்னா 18,500 18,604 அது வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட் பார்த்தோம்னாக்க 18,250 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினமும் வாங்கி இருப்பதற்கு எதுவாக இருக்கும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹாப்பி ட்ரேடிங்.